கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரம். பின்பு எரேமியா கர்த்தர் தன்னை தீர்க்க தரிசனம் சொல்ல அனுப்பின தோப்பியத்திலிருந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்த்து, இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியினால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை தோப்பேத்திலே யூதாவின் மனுஷருக்கு முன்பாக சொல்லிவிட்டு இப்போது கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திற்கு வருகிறார். பின்பு எரேமியா கர்த்தர் தன்னை தீர்க்க தரிசனம் சொல்ல அனுப்பின தோப்பேத்தில் இருந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்த்து பேசுகிறார். எரேமியா தோப்பேத் பள்ளத்தாக்கில் சொன்னதை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து மறுபடியும் உறுதி பண்ணுகிறார். எரேமியாவின் தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பாக யூதாவின் மனுஷர் மீது வரப்போகிறது. எரேமியாவின் வார்த்தையில் உண்மையில்லை என்றும் தங்களை பயமுறுத்துவதற்காகவே எரேமியா இதுபோன்ற கடினமான வார்த்தைகளை பேசுவதாகவும் யூதாவின் மனுஷர் சொல்லுகிறார்கள். யூதாவின் மனுஷர் இதுபோன்ற தீமையான நினைவுகளினால் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். இந்த வார்த்தை மெய்யாகவே இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. எரேமியா தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்த்து உறுதியாக பேசுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், தம்முடைய வார்த்தைகளில் உண்மை உள்ளவர். யூதாவின் மனுஷரோ எரேமியாவின் வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களுடைய பாவங்களுக்கு விரோதமாகவும் அவர்களுக்கு விரோதமாகவும் எழும்புவார். எரேமியா எருசலேம் நகரத்திற்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் சேனைகளின் கர்த்தர் எருசலேம் நகரத்தின் மேலும் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணுவார். யூதாவின் மனுஷர் தங்களுடைய கழுத்தை கடினப்படுத்தினபடியினாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடியினாலும் அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. எரேமியா தோப்பியத்தில் இருந்து இப்போது எருசலேமுக்கு வந்துவிட்டார். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யூதாவின் அழிவையும் எருசலேமின் அழிவையும் குறித்து தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். ஜனங்களுடைய கடின கழுத்துக்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு ஜனங்களை இருமாப்பாக இருந்ததும் அவர்கள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு காரணமாயிற்று.